வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ருத்ராஜ் எடுக்கும் தவறான முடிவால் தான் தோல்வியை சந்திக்கும் சிஎஸ்கே. வெளியான பரபரப்பு தகவல், அதாவது லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ நகரில் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 34வது லீக் போட்டியில் விளையாடிய சிஎஸ்கே அணியானது முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்களையும் குவித்தது. அதன் பின்னர் 177 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய லக்னோ அணி 19 ஓவர்களின் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியின் போது சிஎஸ்கே அடைந்த தோல்விக்கு கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் எடுத்த சில தவறான முடிவுகளே காரணம் என்றும், இனிவரும் போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்திக்க அது வழிவகுக்கும் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த தகவலின்படி பார்த்தோம்னா, இந்த சீசனில் சிஎஸ்கே அணி பெறும் 3வது தோல்வி இது. இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமே ருத்ராஜ் கெய்வாட்டின் தவறான கணிப்புகள் தான். ஏனென்றால் பேட்டிங்கின் போது பவர் பிளே ஓவர்களில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் கெய்வாட் ஆகியோர் மிக சிறப்பாக விளையாடி வந்தார்கள். ஆனால் கடந்த சில போட்டிகளாக ருத்ராஜ் கெய்வாட் 3வது இடத்தில் இறங்கி விளையாடி வருகிறார். அவருக்கு பதிலாக ரஹானை துவக்க வீரராக களமிறங்கி வருகிறார். இப்படி ரஹானை மற்றும் ரச்சின் ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்கி வரும்போது பவர் பிளேவிற்குள் சிஎஸ்கே அணி குறைந்தது 2 விக்கெட்டுகளை இழந்து விடுகிறது. அப்படி சரிவினை சந்திக்கும் போது சிவம் துவை களத்திற்கு வருவதால் அவரும் எதிர் முன்னிலையில் நின்று அட்டாக் செய்து விளையாடுகிறார். அவர் அட்டாக் செய்து விளையாடும் போது அவரது விக்கெட்டையும் எளிதாக இழக்க நேரிடுகிறது. இதன் காரணமாக விரைவாக இம்பாக்ட் பிளேயர் களமிறங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மேலும் தல தோனி பின்வரிசைகளையே விளையாடுவதால் அவரும் முன்கூட்டியே களமிறங்க வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதனால் சிஎஸ்கே அணியில் சர்துல் தாகூரும் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்க முடியாமல் போகிறது. இப்படி சிஎஸ்கே அணியின் பேட்டிங் ஆர்டரில் ஏற்படும் மாற்றங்களே தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. அதே போல ரவீந்திர ஜடேஜா 4வது வீரராக முன்கூட்டியே களமிறங்கினார். அது எப்போம்னு பார்த்தோம்னா, லக்னோ அணிக்கு எதிரான போட்டிகள் தான் இந்த சம்பவம் நடந்து இருக்கு. இப்படி தேவையில்லாத பேட்டிங் மாற்றங்கள் பல நிகழ்வுகளால் சிஎஸ்கே அணி சரிவை சந்திக்கிறது. அதோடு தீபக் சஹரால் பவர் பிளேவில் விக்கெட் வீழ்த்த முடியாமல் போகும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி பந்து வீச்சிலும் பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்